ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸ்கூல் புக்கில் இருக்கிற மேக்ஸ் டாப்பிக்கை ஒவ்வொரு டாப்பிக்காக ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க டாப்பிக் என்ன அப்படின்னா, சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குக அப்படிங்கிற டாப்பிக் தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி இரண்டு வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வீடியோ பார்ட்டில் வந்து 6th 7th கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ரெண்டாவது வீடியோ பார்ட்டில் வந்து நம்ம 8th ஸ்டாண்டர்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இது வந்து 3rd வீடியோ. ஸோ இதுதான் ஃபைனல் வீடியோ. இந்த வீடியோவில் வந்து 9th ஸ்டாண்டர்டை டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் நிறையவே வந்து இருக்கும். மற்ற டாப்பிக்கை விடவே வந்து ஒரு 4 மடங்கு வந்து என்னென்னா அதிகமாகவே இருக்கும். இது மென்சுரேஷன் டாப்பிக்காக இருக்கலாம், அது இல்லாமல் வந்து ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த டாப்பிக்காக இருக்கலாம், இதெல்லாமே நிறையவே வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து மென்சுரேஷனை தவிர மீதியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய கண்டென்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சில மாடலே வந்து என்னென்னா நிறைய பேஜஸ் நிறைய கணக்குகள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம குயிக்காக ஒன் பை ஒன்னாக குயிக்காகவே வந்து பார்த்தலாம். நீங்கள் ஒவ்வொரு கணக்காக வந்து பார்த்துருங்க. ஸோ நான் இருக்கிற மாடல்ஸ் மட்டும் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். டிஃப்ரெண்டான இருக்கிற மாடலை ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோடையும் பார்த்துடலாம், சரிங்களா? ரைட். ஸோ ஆல்ரெடி இந்த கோவைகளுடைய பெருக்கல் கூட்டல், அது இல்லாமல் வர்க்கமூலம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அது இல்லாமல் வந்து நம்ம வந்து அறிவியல் குறியீடு இதெல்லாம் எப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த இதில் வந்து விகிதமுறை எண்கள் பற்றி, அது இல்லாமல் வந்து நமக்கு இது இல்லாமல் விகிதமுறை எண்கள் பற்றி, இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு வரப்போகுது. இதுலேயுமே வந்து நம்ம அதில் 7th 8th ஸ்டாண்டர்ட்லேயும் 7th ஸ்டாண்டர்ட்லேயும் பார்த்த டாப்பிக்கும் இதில் திருப்பி ரிட்டன் அதே தான் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ அதுவும் என்ன அப்படிங்கிறது அது கொஞ்சம் குயிக்காக பார்த்தலாம். மற்ற விஷயங்களை கொஞ்சம் டெப்த்தாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு விகிதமுறை எண் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தெரிஞ்சதுக்கு முன்னாடி நார்மலாக எண்கள்லாம் என்னென்ன வகைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இயல் எண்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நார்மலாக இருக்கிற நம்பர்ஸ், அதாவது 1லிருந்து நார்மலாக இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பருமே, 1, 2, 3, 4, 10, 20, 500, 1000 இருக்கிற எல்லா நம்பருமே இயல் எண்கள். 1லிருந்து ஸ்டார்ட் ஆகிற எல்லா நம்பருமே இயல் எண்கள் தான். ஓகே, இதன் அடுத்தது வந்து முழு எண்கள். ஸோ முழு எண்களை பொறுத்த வரைக்கும் இயல் எண்களுக்கும் முழு எண்களுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. முழு எண்கள்லாம் 0லிருந்து ஆரம்பிக்கும். இது எப்படி 1லிருந்து ஸ்டார்ட் ஆகி இன்ஃபினிட்டி வரைக்குமோ, அதே மாதிரி முழு எண்கள் அப்படிங்கிறதுல 0ங்கிறது எக்ஸ்ட்ரா வரும், 0லிருந்து ஸ்டார்ட் ஆகும், அதுதான் முழு எண்கள் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு முழுக்கள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ முழுக்கள் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம மைனஸ் வேல்யூலாம் இருக்கு இல்லையா, 0, 1லிருந்து ஆரம்பிக்கிறது இயல் எண்கள், 0லிருந்து ஆரம்பித்தா முழு எண்கள். இந்த 0க்கு முன்னாடி ஒன்று இருக்கும் இல்லையா, அது அப்படியே இப்படி நமக்கு எப்படி போகுதோ அதே மாதிரி இந்த சைடு போகும். -1, -2, -3, -4 அப்படிங்கிறது இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும், ஓகேங்களா? ஸோ அப்போ மைனஸில் இருக்கிற வேல்யூவும் ப்ளஸில் இருக்கிற வேல்யூ 0 எல்லாமே சேர்ந்தது முழுக்கள். இயல் எண்கள்ங்கிறது 1லிருந்து 0லிருந்து வந்தால் அது வந்து முழுக்கள், மற்ற எல்லாமே சேர்ந்தது வந்து நமக்கு என்ன வருது அப்படின்னா வந்து நமக்கு முழு எண்கள். இது வந்து முழுக்கள், ஓகேங்களா? ஸோ 0லேருந்து வர்றது முழு எண்கள், இது வந்து டோட்டலாக இருக்கிறது முழுக்கள், ஓகேங்களா? ரைட். ஸோ இது இல்லாமல் இதற்கு அடுத்தபடியாக இருக்கிற ஒரு எண் வகை தான் வந்து விகிதம் ஒரு எண் அப்படிங்கிறது. ஸோ அதை சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பி பை கியூ அந்த வடிவில் இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த 1/3 இருக்கலாம், 8/24 இருக்கலாம், அது எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு விகிதம் ஒரு எண்கள் தான். அதாவது பின்ன வடிவத்தின் ஈவு அப்படிங்கிறது தான் வந்து விகிதம் ஒரு எண் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ரைட். ஸோ இப்போ எடுத்தோன்னே எடுத்துக்கான கணக்கில் பார்த்துடலாம். ஸோ இந்த எடுத்துக்கட்டு கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து 1/2 மற்றும் 2/3 இதற்கு ரெண்டுக்கும் இடையே வேணால் எவையேனும் இரு விகிதமுறையன்களை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தீர்வு 1, தீர்வு 2 அப்படிங்கிற மாதிரி வேறு வேறு வகையில் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஆனால் எது எளிமையானது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெத்தட், ஆனால் நமக்கு தேவை ஏதோ ஒரு மெத்தட் தெரிஞ்சாலே போதுமானது, ஓகேங்களா? ஸோ நான் எளிமையான இப்போ இருக்கிற ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட் அப்படின்னா வந்து, ஸோ இந்த மெத்தடு தான் தீர்வு 4 இருக்கு இல்லையா, இந்த மெத்தடு தான் என்ன அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா 4/9 3/5 இடையில இருக்கிற அந்த நம்பர்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த இது இருக்கு இல்லையா, இது வந்து மேலே தொகுதியுமாங்க, கீழே இருக்கிறது பகுதியுமாங்க, இந்த பகுதி வேல்யூ இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்தையும் ஒரே நம்பராக கொண்டு வரணும். இது ரெண்டுத்துக்குமான பகுதி வேல்யூவை ஒரே நம்பராக கொண்டு வரணும். இங்கே 9 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ எப்படி ஒரே நம்பராக கொண்டு வரலாம்னா, இது ரெண்டுத்துக்கும் ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 45 வருது. ஸோ அந்த 45 கீழே வர மாதிரி பண்ணணும் அப்படின்னா, இந்த இங்கே வந்து கீழே 45 வரணும்னா 9 கூட எதை பெருக்குனா 45 வரும், 5 பெருக்குனா 45 வருமா? ஸோ மேலேயும் கீழேயும் வந்து நம்ம என்ன பண்ணலாம், 5 பெருக்கிறோம். ஸோ மேலே பெருக்கினா 20, கீழே பெருக்கினா 45. ரைட். இப்போ அடுத்தது பாருங்கள், இங்கே 3/5 வருது, 5 வந்து 9 பெருக்கினா 45 வரும். ஸோ மேலேயும் கீழேயும் 9 பெருக்கிறோம், 27/45 வருது. இப்போ இங்கே கீழே ரெண்டுக்கும் வந்து நமக்கு என்ன வந்துருச்சு, 45/45 பொதுவான நம்பர் வந்துருச்சு. ஸோ இப்போ எப்படி இடைப்பட்ட நம்பர் கண்டுபிடிக்கலாம்னா, ஒன்றுமே இல்லை, இங்கே 20 இருக்குது, இங்கே 27 இருக்குது, இதுக்கு இடைப்பட்ட நம்பர்ஸ் எல்லாமே பொதுவாக இடைப்பட்ட நம்பர்ஸ் தான் வரும். அதாவது 20க்கு அடுத்தது என்ன வரும், 21, 21, 22, 23, 24, 25, 26 அப்படிங்கிற எல்லா நம்பருமே இதாக வரும். கீழே அப்படியே அதை 45 போட்டுக்கலாம், புரியுதுங்களா? 45ல் 20 பங்குங்கிறதுல ஆரம்பித்து 45ல் 27 பங்கு வரைக்கும் இருக்கா, அப்போ 40ல் 45ல் 21 பங்கு, 45ல் 22 பங்கு அப்படிங்கிற இடையில வர எல்லாமே வந்து அதற்கு இடைப்பட்ட நம்பராக தான் வரும், சரிங்களா? இதுதான் சிம்பிளான ட்ரிக். என்ன அப்படின்னா வந்து கீழே இருக்கிற நம்பர் ஒரே மாதிரி கொண்டு வரணும், எல்சிஎம் கண்டுபிடிச்சு அந்த ஒரே மாதிரி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்த நம்பர்ஸ் எல்லாமே இடைப்பட்ட நம்பர் தான், ஓகேங்களா? இதுதான் எளிமையான ஒரு மெத்தட், ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த கணக்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன், ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? ரைட்.
அடுத்தது விகிதமுறா எண் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விகிதமுறா எண் அப்படின்னா என்னென்னா, இரு முழுக்களை விகிதமாக எழுத இயலாத எண்களே அப்படிங்கிறதான் வந்து விகிதமுறா எண். ஓகேங்களா, அதை வந்து விகிதமாக எழுத முடியாது, அப்படிப்பட்ட நம்பர் தான் வந்து விகிதமுறா எண். ஸோ இதில் வந்து எடுத்துக்காட்டுகள்லாம் கொடுத்துருக்காங்க என்னென்ன வரும் அப்படிங்கிறது. ஸோ அதாவது இந்த ரூட் டூவை தவிர அதை போன்ற எண்ணற்ற விகிதமுறா எண்களை உருவாக்கலாம். அதாவது ஃபைவ், ரூட் ஃபைவ் ஏ, ரூட் செவன், டூ, ரூட் த்ரீ, இந்த மாதிரி இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே மேக்ஸிமம் அதெல்லாம் ரூட்டில் வர வேல்யூவாக தான் இருக்கும். அதாவது அது வந்து நம்ம பின்னத்தில் எழுத முடியாது சரிங்களா. அந்த மாதிரியான வேல்யூ தான் நமக்கு விகிதமுறா எண் அப்படின்னு இருக்கும். இந்த பை இருக்கு இல்லையா, அந்த பையும் ஒரு விகிதமுறா எண் தான். ஓகேங்களா, ஸோ பை ஒரு விகிதமுறா எண். அதே மாதிரி இந்த ஆயிலர் எண்ணுன்னு இ மாதிரி சிம்பிள் இருக்கும், அது வந்து ஆயிலர் எண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் ஒரு விகிதமுறா எண் தான் சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து விகிதமுறா எண்ணுக்கான ஒரு சில எடுத்துக்காட்டுகள் ரைட். இங்கே வந்து தங்க விகிதம்னா என்ன அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தங்க விகிதம் அப்படிங்கிறது எதில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, கட்டிடக்கலையில், கலை மற்றும் கட்டிடக்கலையில் வந்து யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. சிறந்த அற்புத விகிதமாக இது போற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கலை கட்டிடக்கலையில் வந்து இது முக்கியமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தென் இதை வந்து எப்படி அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து, அதாவது ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கோட்டு துண்டு இருக்குது, ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிற மாதிரி கோட்டு துண்டு இருக்குது அப்படின்னா அதை வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா வந்து ஏ ப்ளஸ் பிக்கும் ஏக்கும் உள்ள விகிதம் அப்படிங்கிறது ஏக்கும் பிக்கும் உள்ள விகிதத்திற்கு ஈக்குவலாக நம்ம எடுத்துக்கணும், சமமாக எடுத்துக்கணும். அதாவது ஏ ப்ளஸ் பி டிவைட் பை ஏ அப்படிங்கிற விகிதம் அப்படிங்கிறது ஏ பை பிக்கு ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதுதான் இதற்கான ஒரு பேட்டர்ன் ரைட்டுங்களா. ஸோ இது வந்து மேக்ஸிமம் கேட்கறதுக்கான சான்சஸ் இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க இது வந்து தங்க விகிதம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பேட்டர்ன் இதுதான். ஓகேங்களா, ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதுமானது ரைட். ஸோ இது ரிலேட்டடான எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்துடலாம். 2.2 இதற்கான தசம வடிவில் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பின்ன வடிவில், விகிதமுறு வடிவில் கொடுத்துட்டு இது தசம வடிவில் எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே இல்லைங்க, இப்போ -4 டிவைட் பை 14 இருக்கா, -4 வந்து 14 வகுங்க, என்ன வருதோ அதுதான் வந்து அதற்கான தசம விகிதம். இப்போ 4 வந்து நம்ம வந்து 11 வகுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் வகுக்க முடியும். ஏன் வகுக்க முடியும் அப்படின்னா, நம்ம 0 ஃபஸ்ட்டு வச்சுக்கிட்டு 0 கடுத்து புள்ளி வச்சு இங்கே நம்ம பக்கத்தில் ஒரு 0 போட்டுக்கலாம் சரிங்களா. அப்படி போட்டு நம்ம ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாம், எப்பயும் போல் வகுத்தல் மாதிரியே கண்டுபிடிக்கலாம். ஸோ கண்டுபிடிக்கும் போது நமக்கு போயிட்டே இருக்கும், அதாவது 0.36 அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் அடுத்த நம்பருமே. அடுத்த நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, 11/75 கொடுத்துருக்காங்களா. ஸோ 11/75 வகுங்க, ஃபஸ்ட்டு நமக்கு வந்து சரிப்பட்டு வராது, அதாவது 11/75 வகுக்க முடியாது. ஸோ மேலே வந்து 0 போட்டு புள்ளி வச்சுக்கோங்க, கீழே வந்து பக்கத்தில் வந்து ஒரு 0 போட்டுக்கோங்க. ஸோ அப்போ 1/75/75 இதிலிருந்து எப்பயும் போல் நம்ம வந்து கண்டுபிடிச்சி போடலாம் சரிங்களா ரைட். ஸோ இப்படி கண்டுபிடிக்கும் போது நமக்கு இங்கே பார்த்திங்க அப்படின்னா 0.36 அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரே நம்பர் திருப்பி ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னா வந்து அந்த இதை வந்து 36ங்கிற திருப்பி வந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த 36 மேலே ஒரு கோடு போட்டுக்கலாம். அதற்கான அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா, இது வந்து 36 அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அதே மாதிரி தான் இங்கே பார்த்திங்க அப்படின்னா 0.14666 அப்படிங்கிற மாதிரி இங்கே போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன எழுதிக்கலாம்னா 0.146 மேலே ஒரு கோடு போட்டுக்கலாம். அதோட மீனிங் என்னென்னா 6 போயிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ மேல அந்த கோடுங்கிறது அந்த வார்த்தை திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே, அந்த எண் வந்து திருப்பி ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா ரைட். அடுத்தது 2.3 அப்படிங்கிறதுல இங்கே ஒரு கான்செப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதை யூஸ் பண்ணி இதுவும் இதை யூஸ் பண்ணி இது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஸ்கூல் பசங்களுக்கு ஓகேவாக இருக்கும் சரிங்களா. இதை வச்சு இது கண்டுபிடினா இந்த ஸ்டெப்பில் நம்ம போடுற மாதிரி இருக்கும், ஆனால் நமக்கு இது தேவையில்லை. இதனால் லாஸ்ட்டில் வந்து இதனுடைய இந்த தசமி தான் கேட்குறாங்க. ஒன்றும் 59/27 வந்து போட்டு வகுத்து போடுங்க. ஸோ உங்களுக்கான பாயிண்ட் அப்படிங்கிறது ஈஸியாக நமக்கு கிடச்சிரும் சரிங்களா. எப்பயும் முடியும் நம்ம வந்து போட்டுடலாம் ரைட். அடுத்த கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், கீழ்காணும் தசம எண்களை பி பை கியூ அப்படிங்கிற வடிவில் எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது நார்மலாக விகிதமுறை என்ன தசம எண்ணை எழுதுறதுக்கு நம்ம வகுத்து போட்டோம், பாயிண்டில் வந்துச்சு போட்டாச்சு. இப்போ இந்த தசம என்ன விகிதமுறை வடிவில் எழுத சொல்கிறாங்க, இது எப்படி அப்படின்னா, ஒன்றுமே இல்லைங்க, மேலே எவ்வளோ ஸ்டானம் தள்ளி புள்ளி இருக்குன்னு பாருங்கள், அதால் வந்து அந்த ஒரு அளவுக்கு வந்து மேலே வந்து 10 ஆலையோ 100 ஆலையோ 1000 ஆலையோ மேலே கிளியும் பெருக்கணும் அப்படின்னாலே நமக்கு அந்த மாதிரியான ஒரு இது வந்து பின் அமைப்பு வந்து கிடச்சிரும். அதாவது இங்கே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கா, ஸோ மேலே கீழே 100 பெருக்கலாம், மேலே 100 பெருக்கலாம் 35 வந்துடும், கீழே 100 வந்துடும், அடித்து போட்டோம்னா 7/20. இங்கே பார்த்திங்க அப்படின்னா 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. ஸோ அப்போ 1000 மேலே கீழே பெருக்கிறோம், அடித்து போட்டோம் அப்படின்னா 272/125. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 4 ஸ்தானம் தள்ளி அப்போ மேலேங்கிலையும் 10,000 பேருக்கிறோம், அடிச்சு போடுறோம், ஆன்சர் வந்துருச்சு சரிங்களா. ஸோ ஒன்றுமேல எத்தனை ஸ்தானம் தண்ணி புள்ளி இருக்கோ அத்தனை வேல்யூ, அத்தனை ஜீரோ சேர்ந்தே அந்த ஒரு 100, 1000, 10,000 அத்தனை வேல்யூவால் மேலேங்கிலையும் ஒரே வேல்யூவில் பெருக்குங்க, உங்களுக்கான ஆன்சருங்கிறது அடிச்சு போட்டிங்கனாலே கிடச்சிடும் ரைட். ஸோ அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்த எடுத்துக்காட்டு வந்து கீழ்காணும் தசம எண்களை வந்து பி பை கியூ அப்படிங்கிற வடிவத்தில் வந்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க
ரைட். ஸோ இது வந்து இந்த மெத்தட் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மேலே கோடு போட்ட வடிவத்தில் கோடு போட்ட மாதிரியான பேட்டர்ன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கேள்வி இப்போ ரீசெண்டாக நிறைய டிஎன்பிசி கொஸ்டினில் கேட்டுருக்காங்க, நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ இந்த மெத்தட் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் இருக்கிற ஒரு நாலு மாடல் இருக்குது, இந்த நாலு மாடல் நல்லா பார்த்து நல்லா தெளிவாக பார்த்தீங்கனாலே இந்த மெத்தட் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ கவனமாக பாருங்கள் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள் 0.3 மேலே வந்து கோடு இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஒவ்வொரு கணக்கும் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு வேறு வேறு மெத்தட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சரிங்களா? ஸோ அந்த மெத்தட்லாம் வேணால் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும், நான் தெளிவான ஒரு மெத்தட் சொல்கிறேன், அந்த மெத்தட் தெளிவாக பண்ணுங்க. இது ஒரு ஷார்ட்கட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படினாலே இது டப்பு டப்புன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த மாதிரி 0.3 போட்டு இந்த மாதிரி மேலே கோடு போட்டிருக்காங்கனாலே இந்த கணக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். இப்போ 0.3 மேலே ஒரு கோடு போட்டிருக்காங்க சரிங்களா? இந்த மாதிரியான ஒரு இந்த மாதிரியான கணக்குகள் இருந்தாலே இந்த புள்ளிக்கு அடுத்தது என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்கள் சரிங்களா? இந்த புள்ளிக்கு அடுத்தது என்ன வேல்யூ இருக்கோ அதை மேலே எழுதிருங்க சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வேலைன்னா புள்ளிக்கு அடுத்தது என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து மேலே எழுதிருங்க. தென் வந்து இங்கே கோடு கிழிச்சிருக்காங்க இல்லையா, கோடு போட்டிருக்காங்க இல்லையா, அது வந்து எத்தனை நம்பருக்கு வந்து இந்த மாதிரி கோடு போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே வந்து மூணுக்கு மேலே ஒரு நம்பருக்கு கோடு போட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு தடவை 9 போடுங்க, அவ்வளோதான். இதே ரெண்டு தடவை ரெண்டு நம்பருக்கு மேலே கோடு போட்டிருந்தாங்கன்னா 2 9 போடணும், மூணு நம்பருக்கு மேலே கோடு போட்டிருந்தாங்கன்னா 3 9 போடணும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு மொதல் மெத்தட், நார்மலான மெத்தட். ஓகேங்களா? இப்போ அடுத்த மாடல் வந்து பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த இதே வந்து நமக்கு முன்னாடி வந்து இந்த புள்ளிக்கு அடுத்து என்ன நம்பர் இருக்கும் அந்த நம்பர் போட்டுக்கணும், எத்தனை நம்பரில் கோடு போட்டுருவாங்களோ அத்தனை 9 கீழே போட்டுக்கணும். ஓகேங்களா? இந்த புள்ளிக்கு இந்தாண்ட பார்க்கும்போது 0 தான் இருக்குது, 0 இருந்தால் எதுவும் போட தேவையில்லை, அதோட நிறுத்திக்கலாம் போதும். இதே புள்ளிக்கு முன்னாடி ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அது எப்படி போடணும்னு ரெண்டாவது மாடலில் பாருங்கள். ஸோ இந்த கணக்கு பாருங்கள், இங்கே வந்து புள்ளிக்கு அடுத்தது 124 இருக்குது. ஸோ 124 நம்ம போட்டாச்சு. இங்கே வந்து மூணு நம்பருக்கு மேலே கோடு போட்டிருக்காங்களா? ஸோ அப்போ 3 தடவை 9 போட்டுக்கணும். ஓகேங்களா? ரைட். இந்த புள்ளிக்கு முன்னாடி பாருங்கள் 2 போட்டிருக்காங்க, 2 போட்டிருக்காங்கன்னா நீங்கள் அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது, 2 போட்டிருக்காங்கன்னா நம்மளும் 2 போட்டுக்கணும். ஓகேங்களா? இந்த 2 போட்டுறது எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து கலப்பு பின்னு சொல்லுவாங்க, அதாவது இடையில வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ் இருக்கிற மாதிரி இது வந்து கலப்பு பின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 பெருக்கல் 29 ப்ளஸ் இருந்துச்சு அப்படின்னா குறுக்கு பெருக்கல் பண்ணுவோமா, 2 பெருக்கல் 29 அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு வேல்யூ வரும், அது கூட 125 கூட்டணும் அப்படின்னா 2122 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். கீழே 999 அப்படியே போட்டுக்கலாம் சரிங்களா? ஸோ முன்னாடி புள்ளிக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வேல்யூ இருந்தால் லாஸ்ட்டில் என்ன பண்ணிக்கணும், அதையும் முன்னாடி போட்டுட்டு கலப்பு பின்னமாக நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ணி போட்டோம். ஓகேங்களா? ரைட். அதே அடுத்த மாடல் பாருங்கள். ஒருவேளை வந்து எல்லாத்துலேயும் கோடு மேலே வந்து புள்ளிக்கு அடுத்து இருக்கிற எல்லா ஸ்தானத்துலேயும் கோடு போடாமல் ஏதாவது ஒரு நம்பருக்கோ ரெண்டு நம்பருக்கோ வந்து கோடு கிழிக்காமல் இருந்தால் கோடு போடாமல் இருந்தாங்க அப்படின்னா அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ புள்ளிக்கு அடுத்தது என்ன இருக்குது, 45 இருக்கா? சரி, 45 போடுறோம். அந்த நம்பரை வந்து அப்படியே 45 போடக்கூடாது. ஸோ இங்கே முன்னாடி என்ன நம்பருக்கு கோடு கிழிக்காமல் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 4 கோடு போடலை. ஓகேங்களா? 5 மட்டும் தான் போட்டிருக்காங்க, 4 கோடு போடலை. அப்போ அந்த 4 45 கூட கழிக்கணும். இந்த நம்பர் 45 எடுத்துக்கணும், புள்ளிக்கு தானே இருக்க நம்பர் எடுத்துக்கணும். எந்த நம்பர் மேலே கோடு கிழிக்காமல் இருக்கும் அந்த நம்பர் அது கூட கழிக்கணும். ஓகேங்களா? ஸோ எந்த நம்பருமே இல்லைனா அதை அப்படியே விட்டுலாம், இல்லை கோடி கிழிக்காமல் இருக்குது அப்படின்னா அந்த நம்பர் கழிச்சிக்கணும். ஸோ 4 இல்லாமல் இருக்குது. ஸோ 4 மைனஸ் பண்ணிக்கிறோம், 41 வருது, இதை மேலே போட்டுக்கிறோம் சரிங்களா? கீழே வந்து நம்ம என்ன எழுதுவோம் எப்பயும் போல, கோடி கிழிச்ச நம்பருக்கு எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை 9 போடுவோமா. இங்கே ஒரு நம்பருக்கு மேலே தான் கோடி கிழிச்சிருக்காங்க, 1 9 போட்டிருக்கோம். இது 2 3 நம்பர் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அத்தனை 9 போட்டுக்கலாம் சரிங்களா? அதே மாதிரி எத்தனை நம்பருக்கு கோடி கிழிக்கலை அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ ஒரு நம்பர் மேலே கோடி கிழிக்கல ஓகேங்களா, அப்போ அத்தனை 0 போட்டுக்கணும். ஒரு நம்பர்னா 1 0 போட்டுக்கலாம், 2 நம்பர்னா 2 0 கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ கோடி கிழிச்சதுக்கு 9 போன்ற மாதிரி கோடி கிழிக்காததுக்கு 0 போடணும், அதுவும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ புள்ளிக்கு அந்த 0 தான் இருக்குது, அப்போ எதுவும் பண்ண தேவையில்லை. ஒரு வேளை வேறு ஏதாவது நம்பர் இருந்தால் அந்த நம்பரை முன்னாடி போட்டுக்கணும். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ அடுத்த மாடல் பாருங்கள். இதே தான் வந்து மற்ற இது கொஞ்சம் பெருசாக இருந்தாலுமே இப்போ இங்கே பாருங்கள், 5 6 8 அப்படிங்கிற மாதிரி வந்து புள்ளிக்கு அந்தாண்டு இருக்குது, 5 6 8 போட்டுக்கிறோம். கோடி கிழிக்காமல் எத்தனை நம்பர் இருக்குது, 5 இருக்குது. ஓகேங்களா? அப்போ 5 கழிச்சிக்கிறோம். நெக்ஸ்ட்டு எத்தனை ஸ்தானத்து மேலே கோடி கிழிச்சிருக்காங்க அப்படின்னா 2 ஸ்தானத்து மேலே கோடி கிழிச்சிருக்காங்க, 1 ஸ்தானத்து மேலே கோடி கிழிக்கல. அப்போ 9 9 0 அப்படிங்கிறத போட்டுக்கலாம் சரிங்களா? 565 5 கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கு, 563/990 அப்படிங்கிறது கிடைக்குது. புள்ளிக்கு அந்தாண்டு எந்த ஒரு வேல்யூ இல்லை. ஒரு வேலை இருந்துச்சு, ஒரு 5 இருந்துச்சு, ஒரு 2 இருந்துச்சுன்னா இப்போ 2 இருக்குன்னா 2 முன்னாடி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து குறுக்கு பெருக்கல் மாதிரி, நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ணி இது இதையும் பெருக்கி இது கூட கூட்டி மேலே போட்டுக்கலாம். கீழே 990 அப்படிங்கிறது வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ எதுவும் இல்லைங்கிறனால நம்ம அப்படியே வந்து போட்டுக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப எளிமைதான். இன்னொரு டைம் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. புள்ளிக்கு இருந்தாலும் என்ன வேல்யூ வருதோ அதை அப்படியே எடுத்து மேலே போட்டுக்கலாம். எத்தனை ஸ்தானத்துக்கு மேலே, ஒரு வேலை புள்ளிக்கு இந்த அதாவது புள்ளிக்கு இருந்தாலும் என்ன ஸ்தானம் இருக்கோ அதை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். ஒரு வேலை கோடி கிழிக்காமல் ஏதாவது வேல்யூ இருக்குன்னா அதை கழிச்சு போட்டுக்கணும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நம்பருக்கு மேலே கோடி கிழிச்சிருக்காங்களோ அத்தனை 9 போட்டுக்கணும். கோடி கிழிக்காமல் வேல்யூ இருந்தால் அத்தனை 0 போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதான் ரெண்டாவது ஸ்டெப்பு. மூணாவது ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா புள்ளிக்கு அந்தாலும் ஏதாவது வேல்யூ இருந்துச்சுன்னா அது முன்னாடி போட்டுக்கணும். ஓகேங்களா? இந்த மூணு ஸ்டெப்பு மறந்துடாதீங்க. ரைட். ஸோ அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது வந்து ஒரு விகிதமுறா முடிவுறு தசம எண்ணுக்கும் முடிவுறா தசம எண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும், ஒரு இடத்துல சில கேள்விகள் கேட்கலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்த்துடலாம். முடிவுறு தசம எண் அப்படின்னா வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய இது வந்து பவர் வேல்யூ வந்து 2 பவரில் வந்தாலோ இல்லை 5 பவரில் வந்தாலோ அது முடிவுறு தசம எண்ணாக வந்து இருக்கும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா அது முடிவுறா தசம எண்ணாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதற்கான கணக்குகள் வந்து பார்க்கலாம்.
ஓகே ஃபஸ்ட்டு எனக்கு பாருங்கள், இங்கே வந்து 13/64 இருக்குது, கீழே இருக்கிறத நம்ம பவர் வேல்யூவாக கொண்டு வாங்க, டூ பவர்லையோ த்ரீ பவர்லேயோ கொண்டு வாங்க ட்ரை பண்ணுங்கள், 2 power 6 வருது சரிங்களா. ஸோ எஸ் அப்போ அது 2 power வருதுங்கிறனால இது முடிவு தசம என்ன இருக்கும், தசம விரிவாக இருக்கும். அடுத்தது இங்கே பாருங்கள் ரெண்டாவது பாருங்கள், 125 இருக்குது. ஸோ இது வந்து 5 power 2 power ட்ரை பண்ணும்போது 5 power 3 வருது, எஸ் இதுவும் முடிவு தசம இதாக இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இதில் வந்து 2 power 3 power ட்ரை பண்ணும்போது இது வந்து என்ன பிரிக்கும்போது நமக்கு 3 power வந்துருச்சு சரிங்களா. 2 powerலையும் 5 powerலையும் மட்டும் வராமல் நமக்கு 3 power வந்திருக்கு. ஸோ இது வந்து முடிவுரா சூழல் தசம விரிவை கொண்டிருக்கும் சரிங்களா. ஸோ 5லையோ 2லையோ தான் இருந்திருக்கணும், இல்லை 5 and 2 இருந்திருக்கணும், இல்லை வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அது முடிவுராது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது 4th மாடல் பாருங்கள், இதில் 2 powerலையும் இருக்குது, 5 powerலையும் வந்திருக்கு, அப்போ இது முடிவு ஓகேங்களா. ஸோ வேறு ஏதாவது வந்துச்சுன்னா அது முடிவுரா, மற்ற 2 powerலையும் 5 powerலையும் வந்துச்சுன்னா அது முடிவு தசம விரிவு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து மறந்துடாதீங்க சரிங்களா. ரைட், அடுத்தது 2.7 எடுத்துக்காட்டு. ஸோ இது வந்து என்னென்னா சரிபார்க்கன்னு கொடுத்துருக்காங்க, 0.9 மேலே வந்து கோடு போட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இதை நம்ம எப்பயும் போய் சால்வ் பண்ணலாம். இங்கே புள்ளி கந்தான் இருக்கிறது 9 இருக்குது, எத்தனை ஸ்தானத்துக்கு மேலே கோடு போட்டிருக்காங்க, ஒரு ஸ்தானத்துக்கு மேலே, அப்போ 1 9 கீழே போட்டுக்கிறோம், 9 9 அடித்தோம்னா 1, எஸ் இதுக்கு ஈக்குவலாக வருது. ரைட், அடுத்தது பயிற்சி கொடுத்துருக்காங்க. ஸோ பயிற்சி சம்மை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சேம் டிட்டோவாக அதே தான். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த முடிவுறாவா முடிவுன்னு வருதா அப்படிங்கிறதெல்லாமே இருக்குது. ஸோ நான் அது கொடுத்துருக்கேன், அது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஓகே, ஆன்சர் கீ வந்து பார்த்துக்கோங்க. ரைட், ஓகே. ஸோ அடுத்த மாடலுக்கு போகலாம். ஓகே, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து எடுத்துக்காட்டில் பின்வருவற்றை 2 power n அப்படிங்கிற அந்த வடிவத்தில் எழுதுங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே இல்லை, நார்மலாக நம்ம வந்து இப்போ 8 இருக்கா, 8 வந்து 2 power எழுத ட்ரை பண்ணலாம். 2 into 2 into 2 அப்படி பிரிச்சு எழுதுனா 2 into 2 into 2, ஸோ 2 power 3. 32 பிரிச்சு எழுதணும்னா 2 power 5. இந்த √2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, √2ங்கிறதே 1/2 அந்த ரூட் அப்படிங்கிற வேல்யூவே வந்து என்னென்னா 1/2 அப்படின்னு இருக்கிற மாதிரி தான் சரிங்களா. அப்போ √2ங்கிறது 2 power 1/2 அப்படிங்கிறதுலாம், ஸோ 2 power நம்ம எழுதிக்கிட்ட மாதிரி தான். அடுத்தது √8 அப்படிங்கிறது வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, √2 into √2 into √2 அப்படிங்கிற மாதிரி பிரிக்கலாம். ஒன்றுமே இல்லை, இவ்வளோ தூரம் கூட கஷ்டப்பட தேவையில்ல. √8 அப்படிங்கிறத வந்து நமக்கு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா வந்து நம்ம 2 power 8 அப்படிங்கிறத வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா வந்து 2 power 3 அப்படின்னு எடுத்துக்கலாமா ரைட்டுங்களா. ஸோ அந்த ரூட்டுங்கிறத 1/2 எழுதிக்கலாமா. இப்போ 1/2 into 3 அப்படின்னு போகிறப்ப 3/2 ஓகேங்களா. ஸோ ரூட்டுங்கிறது ஒரு 1/2, இங்கே 8ங்கிறத 2 power 3 எழுதிக்கலாம், அப்போ 3/2 சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ரைட், ஸோ அடுத்தது இங்கே ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா, இதை வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு மெத்தட், அதாவது x power m இதெல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்ல வராங்க. x power m by n அப்படின்னு இருந்தாலும் அதை வந்து m into whole power 1/n இருந்தாலும் ஒன்று தான். அதே மாதிரி வந்து 1/n whole power m இருந்தாலும் வந்து ஒன்று தான். அதே மாதிரி √n உள்ளே வந்து நமக்கு x power m இருந்தாலும் ஒன்று தான். √n whole power m அப்படின்னு இருந்தாலும் ஒன்று தான் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் வரும். என்னென்னா இப்போ √n வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 1/n இருக்கிற மாதிரி இந்த m மேலே வந்துடும், அப்போ m/n ஓகேங்களா. ஸோ இது ஈக்குவலாக வருதா, ஸோ எப்படி போட்டாலும் நமக்கு வந்து ஈக்குவல் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. பேசிக் தான், இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான். 2.17 மதிப்பை 2.17 எடுத்துக்காட்டில் வந்து மதிப்பு காண்க அப்படின்னு ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே இல்லைங்க, இருக்கிறத நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு. இப்போ 8 power 5/4 கொடுத்துருக்காங்களா ரைட், இதை வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக சால்வ் பண்ணிட்டு வாங்க. இந்த 81 இருக்கா, 81 இந்த ஸ்டெப்பு கூட நமக்கு தேவையில்லை, நம்ம சிம்பிளாக போடலாம். எப்படி போடலாம்னா, இப்போ 81 இருக்கா, 81 வந்து இதில் வந்து நம்ம அதாவது ஒரு இதாக கொண்டு வாங்க, மடங்காக கொண்டு வாங்க. இருக்கிறதுலே கம்மியான மடங்கு எப்படி கொண்டு வரலாம், 3 power 4 அப்படிங்கிறது 81 வரும். ஏன்னா 3 9 அதனால் வந்து 9 3 27 27 3 81 வரும், அப்போ 3 power 4 வரும் சரிங்களா. அங்கே ஆல்ரெடி வந்து 5/4 இருக்கா, ஸோ அப்போ 3 power 4 × 5/4 வருமா, இங்கே ஆல்ரெடி 5/4 இருக்குது, 5/4 வருமா, 4 கேன்சல் ஆயிரும். இப்போ 3 power 5 தான், 3 power 5ங்கிறது 243, சிம்பிளாக நம்ம முடிச்சலாம். இந்த ஸ்டெப்பே நமக்கு தேவையில்ல சரிங்களா. 81 3 power 4 எழுதுனா அந்த 4 கேன்சல் ஆயிரும், அப்போ 3 power 5 தான் ஆன்சர். அடுத்தது இங்கே பாருங்கள், 64 மேலே -2/3 இருக்குது. 64 எப்படி பிரிக்கலாம், 64 வந்து 4 square பிரிக்கலாம் ஓகேங்களா, அதாவது 4 cube பிரிக்கலாம். அதாவது 16 நாங்கள் வந்து நமக்கு எவ்வளோ வரும், ஸோ 16 வந்து நமக்கு வந்து 64 வரும். ஸோ 4 power 4 into -2/3 அப்படின்ட்டு வரும். ஸோ 4 2 8 8/3 அப்படின்ட்டு வரும். ஸோ இந்த 2 வந்து 2 நம்ம வந்து கூட பிரிக்கலாம், அதாவது இந்த 64 வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா வந்து 2 power 6 எழுதலாம் ஓகேங்களா. 2 4 4 2 8 8 16 16 32 32 64 வருமா, 2 power 6 எழுதலாம். இதுக்கு பக்கத்து இது கூட வந்து பவரில் ஆல்ரெடி -2/3 இருக்குது, -2/3 போடுறோம். ஸோ இப்போ இங்கே 3 3 2 3 6 2 2 4 ஓகேங்களா. அப்போ 2 power -4 அப்படிங்கிறது வருது, 2 power -4 அப்படிங்கிறது வந்து அதாவது
டூ பவர் மைனஸ் நாலு அப்படிங்கிறது எப்படி எழுதலாம், ஒன் பை டூ பவர் ஃபோர்னு எழுதலாமா? இப்போ ஒன் பை டூ பவர் ஃபோர் அப்படிங்கிறது என்ன, டூ பவர் ஃபோர்னு போட்டோம்னா எவ்வளோ, 64 4 2 8 8 16, ஒன் பை டூ பவர் ஃபோர் அப்படிங்கிறது டூ பவர் ஃபோருங்கிறது 16, அப்போ 1/16 சரிங்களா. ஸோ ரொம்ப எளிமைதான். இந்த 64ங்கிறத என்னமா எழுதணும், 2 பவர் 6ன்னு எழுதணும். ஸோ அப்படி போடணும், -2/3 அப்படிங்கிறப்ப அடிபட்டு போயிருது சரிங்களா. ஸோ அப்படி தான் இந்த ஆன்சர் வந்துச்சு ரைட். ஸோ அடுத்தது பயிற்சி கணக்குகள் இருக்குது, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ எல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரி தான் நார்மலாக நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோம் ஓகேங்களா, அதே மாதிரி தான் ரொம்ப எளிமைதான் ரைட். ஸோ அடுத்து முருடுகள் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். முருடுகள்னால் ஒன்றுமே இல்லை, இப்போ நமக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரூட்டில் ஒரு வேல்யூ இருக்குன்னா அந்த ரூட்டில் அந்த ரூட் இருக்கு இல்லையா, அந்த ரூட்டினுடைய என் வேல்யூ இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நமக்கு முருடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா இங்கே பாருங்கள், இப்போ ரூட் பவரில் வந்து என்னென்னா என் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரூட் ஆஃப் ஏ அப்படிங்கிறது ரூட் பவரில் வந்து என்ன இருக்குன்னா அந்த என்னுடைய வேல்யூ என்னவோ அதுதான் வந்து நமக்கு முருடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த முருடின் வரிசை அப்படிங்கிறது மூலத்தின் வரிசை தான் அந்த முருடின் வரிசை அப்படிங்கிறது சரிங்களா. ஸோ அந்த மூலம் இருக்கு இல்லையா, அந்த கியூப் மூலம் இல்லை வந்து வர்க்க மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மூணோ அல்லது ரெண்டோ இல்லை நாலோ என்ன இருக்கோ அந்த ரூட்டில் வந்து எவ்வளோ இருக்கு என்ன இருக்கோ அதுதான் வந்து முருடு அப்படிங்கிறது. ஸோ இதை வச்சு அடுத்தடுத்த கணக்குகள் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இங்கே பாருங்கள், பின்னவற்றை ஒரே வரிசை கொண்ட முருடுகளாக மாற்ற இயலுமா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், மாற்றி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரே வரிசை கொண்ட முருடு அப்படின்னா இந்த ரூட் வேல்யூவில் இருக்க இல்லையா, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரூட்டில் வந்து எதுவுமே இல்லை ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து அங்கே ரெண்டு இருக்க மாதிரி இங்கே வந்து ரூட்டில் வந்து 4 இருக்குது, இங்கே வந்து ரூட்டில் வந்து 3 இருக்குது சரிங்களா. இதை வந்து ஒரே மாதிரி ரூட் வேல்யூவாக கொண்டு வரணும், எப்படி கொண்டு வரலான்னு பாருங்கள். இதை வந்து இந்த ரூட்டை வந்து இப்போ நார்மலாக எழுதி பாருங்கள், நார்மலாக எழுதும்போது 1/2 இருக்குது, இங்கே வந்து 1/4 இருக்குது, இங்கே 1/3 இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ ஒரே மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னா எப்படி கொண்டு வரலாம்னா, இங்கே வந்து அடியில் வர வேல்யூ வந்து ஒரே மாதிரி கொண்டு வந்தால் தான் ஒரே மாதிரி கொண்டு வர முடியும். இங்கே வந்து 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது சரிங்களா. ஸோ இது அதே அடியில் ஒரே மாதிரி கொண்டு வரணும், எப்படி கொண்டு வரலாம், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல, எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா. எல்சிஎம் 3 கண்டுபிடிச்சா 12 வருது. ஸோ 3 பகுதி, அதாவது மேலே இருக்கிற தொகுதி கீழே இருக்கிற பகுதி வந்து ஒரே மாதிரி 12 வர வரைக்கும் நம்ம கொண்டு வரணும். ஸோ இங்கே 12 கொண்டு வரணும்னா 6 பெருக்கணும், அப்போ மேலேயும் 6 பெருக்கிடுவோம். இங்கே 12 கொண்டு வரணும்னா 3 பெருக்கணும், மேலேயும் 3 பெருக்குவோம். இங்கே 12 கொண்டு வரணும்னா 4 பெருக்கணும், ஸோ மேலேயும் 4 பெருக்கிறோம் சரிங்களா. ஸோ அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இங்கே நம்ம 12 வந்தாச்சு, இங்கே 12 கொண்டு வந்தாச்சு, இங்கே 12 கொண்டு வந்துச்சு. ஸோ இந்த 12 அப்படிங்கிறப்ப அந்த ரூட் ஆஃப் 12ங்கிறத வச்சுக்கிறோம், இந்த 6ங்கிறது உள்ள ஸ்கொயரில் வச்சுக்கிறோம் சரிங்களா. ஸோ அதாவது அப்படியே ரிவேஸில் பண்ணிக்கிறோம் ரைட். ஸோ இந்த 6 இங்கே வந்து 3 பவர் 6 3 பவர் 3, இங்கே 3 பவர் 4. ஸோ சப்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா 729 27 81 அப்படிங்கிறது. இங்கே ரூட்டில் பார்த்தீங்கன்னா 12 12 12 அப்படிங்கிற ஒரே வேல்யூ கொண்டு வந்தாச்சு. ஸோ ஒன்றுமே இல்லைங்க, அதில் வந்து இப்போ இந்த ரூட்டில் இருக்கிறத அந்த 1/2 கொண்டு வாங்க, கொண்டு வந்துட்டு இதனுடைய பகுதி வேல்யூ எல்லாத்துலேயுமே வந்து ஈக்குவல் பண்ணுங்கள் சரிங்களா. அந்த 12 12 வந்துருக்கு பார்த்தீங்களா, எல்சிஎம் கண்டுபிடிச்சி அதே மாதிரி எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி வர மாதிரி கொண்டு வாங்க. மேலே என்ன வேல்யூவோ அது வந்து உள்ள ஸ்கொயரில் கொண்டு போயிருங்க, இதை நார்மலாக ரூட்டாகவே வச்சுக்கோங்க சரிங்களா. அப்போ உங்களால் அந்த முருடனுடைய வேல்யூ முருடினுடைய அளவு வந்து ஒரே அளவாக இருக்கிற மாதிரி நம்மளால் கொண்டு வர முடியும். முருடினுடைய வரிசை வந்து ஒரே வரிசையாக இருக்கிற மாதிரி நம்மளால் கொண்டு வர முடியும் சரிங்களா. அடுத்தது பாருங்கள், முருடுகளை எளிய வடிவத்தில் எழுதுகன்னு கேட்குறாங்க. எளிய வடிவம்னா ஒன்றுமே இல்லை, ஸோ இது முடிஞ்ச வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணணும் அவ்வளோதான். இப்போ ரூட் 8 அப்படிங்கிறப்ப இது வந்து 8ங்கிறத 4 2 வச்சுக்கலாம், இந்த 4ங்கிறத வெளியெடுத்து வந்தோம்னா 2 வெளியே எடுக்கலாம் சரிங்களா. அப்போ 2 √2. ஸோ அதே மாதிரி தான் இங்கே 192ங்கிறப்ப முடிஞ்ச வரைக்கும் பிரிச்சு எழுத ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து என்ன எடுத்து வர முடியும், இங்கே வந்து கியூப் ரூட் தானே இருக்குது, அப்போ 3 ஒரு 4 வெளியே எடுக்கலாமா. ஸோ 1 வெளியே எடுத்துடலாம், உள்ள கியூப் ரூட் ஆஃப் 3 அப்படிங்கிறது இருக்கும் அவ்வளோதான். அடுத்து என்ன கேட்குறாங்க, இதை விட இது பெருசு அப்படிங்கிறத நான் நிரூபிக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எப்படி இதை நிரூபிக்கலாம் அப்படின்னா, பவரில் இருக்கிற வேல்யூ ஒரே மாதிரி கொண்டு வந்தால் கொண்டு வந்துடலாம். அதாவது ரூட் பவரில் இருக்கு இல்லையா, நம்ம மேலே பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான். அதே மாதிரியே வந்து இங்கே வந்து இருக்கிற வேல்யூ என்ன பண்ணலாம், ஒரே மாதிரி ஈக்குவலாக கொண்டு வரணும். ஸோ இப்போ நீங்கள் அந்த 7 பவரில் இருக்கிறது என்னென்னா 3 இருக்குது, இங்கே வந்து 4 இருக்கா. ஸோ அது ரெண்டுத்துக்கும் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/4 எழுதலாம், அதை வந்து என்னென்னா 1/3 எழுதலாம் சரிங்களா. ஸோ ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கும்போது 12 வருது. ஸோ ரெண்டுத்துக்கும் பொதுவாக 12 வர மாதிரி வந்து பகுதியில் 12 வர மாதிரி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு எது பெருசு அப்படிங்கிறத நாங்கள் நிரூபிச்சிட முடியும் சரிங்களா. ரைட், அடுத்த கணக்கு பாருங்கள், ஏறு வரிசையில் எழுதுகன்னு கேட்குறாங்க. அந்த ஏறு வரிசையில் எழுதுகங்கிறது ஒன்றுமே இல்லை, நம்ம அந்த மேலே பார்த்தோம் இல்லையா, அந்த முருடு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து பகுதியோடைய இது வந்து ரூட் பவரில் இருக்கிற அந்த பகுதியை ஒரே மாதிரி கொண்டு வந்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து நமக்கு வந்து 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்கா. ஸோ இதுக்கு 3 எல்சிஎம் 12, அப்போ 12 வர மாதிரி கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 3 பவர் 12 வந்துருச்சு. இதில் எது வந்து பெரிய வேல்யூவோ அதுதான் வந்து நமக்கு பெரிய வேல்யூ, அடுத்த வேல்யூ இதுக்கு அடுத்த வேல்யூ அப்படிங்கிறது ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும் ஓகேவா. ரைட், ஸோ அடுத்தது முருடுகள் மூல குறியீட்டின் விதிகள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச எளிமையான விஷயங்கள் தான். ஸோ இருந்தாலும் ஒரு டைம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் வந்து ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா. ரைட்,
ஸோ அடுத்தது சில கணக்குகள் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதனுடைய வரிசை மூல அடிமானம் கேளு ஆகியவற்றை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்றுமே இல்லை, இந்த கணக்கை வந்து நம்ம சால்வ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து அந்த மூணுத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அது மூணு என்னென்ன, இது சால்வ் பண்ணுற வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, அது மூணு என்னென்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்போ பாருங்கள், 108 அப்படிங்கிறப்ப நம்ம பிரிச்சு எழுதணும்னா 27, அதாவது 3 cube into 4 எழுதலாம். ஸோ கியூப் அப்படிங்கிறப்ப நம்ம கியூப் ரூட் தானே கேட்குறாங்க, அப்போ அந்த மூணுங்கிறது நார்மல் மூணாக எழுதிக்கலாம். இங்கே கியூப் ரூட் ஆஃப் 4 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ அதாவது 3 into cube root of 4 அப்படிங்கிறத நமக்கான ஆன்சரு. அவங்க என்னென்ன கேட்குறாங்கன்னா வரிசை கேட்குறாங்க. அந்த வரிசைங்கிறது என்னென்னா, இங்கே முன்னாடி என்ன வேல்யூ இருக்கோ அதுதாங்க வரிசை அப்படிங்கிறது. ஸோ அப்போ அந்த மூணுங்கிறது தான் வரிசை. மூல அடிமானம் கேட்டாங்க, மூல அடிமானம்னா ஒன்றும் இல்லை, இந்த நம்ம முருடுன்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதுதான் மூல அடிமானம் அப்படிங்கிறது. ஏன்னா மூல அடிமானம் முருடும் இரண்டும் தான், இரண்டுமே ஒன்று தான். ஸோ அந்த ரூட் வேல்யூவில் என்ன இருக்கோ அதுதான் வந்து முருடு. அந்த மேலே வந்து சாரி, அந்த மூல அடிமானம்ங்கிறது அந்த உள்ளே இருக்கு இல்லையா, ரூட்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூ தான் வந்து மூல அடிமானம். உள்ளே என்ன இருக்குது, 4 இருக்கா முடிஞ்சு. கெலு அப்படிங்கிறது அந்த முருடுங்கிறது தான் கெலு. ஸோ கெலுங்கிறது மேலே வர வேல்யூ தானே. ஸோ அதுதான் அந்த இதில் வர பவரில், ரூட் பவரில் வர்றது தான் கெலு. ஸோ இந்த மூணு, இந்த மூணு தான் வந்து கெலு அப்படிங்கிறது. இந்த முன்னாடி இருக்கிற வேல்யூ தான் வரிசை, உள்ளே இருக்க வேல்யூ தான் மூல அடிமானம். உள்ளே இருக்க வேல்யூ தான் மூல அடிமானம் அப்படிங்கிறது, சரிங்களா, ரைட். அதே மாதிரி அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், 1024 இருக்குது. இதை நம்ம சால்வ் பண்ணணும்னா இந்த மாதிரி நம்ம பிரித்து எழுதலாம். பிரித்து எழுதிட்டு தென் வந்து நம்ம ரூட் வேல்யூ இருக்குது இல்லையா, ரூட்டை வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக உள்ளே கொண்டு போயிடலாம். ஸோ உள்ளே கொண்டு போயிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த ரூட் வேல்யூலாம் கேன்சல் பண்ணலாம். இங்கே வந்து 3 இருக்குது, அங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 கேன்சல் ஆயிரும், இங்கேயும் 3 எல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிவிட்டோம் அப்படின்னா இங்கே 2 தனித்தனியாக வந்துடும். இங்கே -2 அப்படிங்கிறத அதையும் நம்ம வந்து உள்ளே கொண்டு போயிடலாம், சரிங்களா. இங்கே 3 2 இருக்குது இல்லையா. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வந்து நம்ம 8 மாற்றிடலாம், சரிங்களா. அந்த 8 அப்படிங்கிறது 1/8. இங்கே வந்து 3√2 அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. அந்த 3√2 அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த தனியாக பிரிச்சுக்கலாம், சரிங்களா. இதுவும் இதையும் தனியாக பிரிச்சுக்கலாம், இந்த மாதிரி வந்து தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். தனித்தனியாக பிரிச்சிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து பவரில் ஸ்கொயர் இருக்குது இல்லையா. ஸோ இந்த ஸ்கொயர் வேல்யூ உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா இங்கே 64 இங்கே வந்து ஸ்கொயர் வேல்யூ உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா வந்து நமக்கு இந்த ரூட் அப்படிங்கிறது அப்படியே இருக்குமா, ரைட். இந்த ரூட் அப்படிங்கிறது அப்படியே இருக்கும். இந்த ஸ்கொயர் வேல்யூ உள்ளே கொண்டு வந்துட்டு இந்த ரூட்டை வந்து ஹோல் ரூட்டாக வந்து மாற்றிக்கலாம், ஓகேங்களா. ஏன் அப்படி ஹோல் ரூட்டாக மாற்றலாம் அப்படின்னா, இந்த 1 ரூட் எடுத்தாலும் எவ்வளோ ஸ்கொயர் பண்ணாலும் நமக்கு 1 தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதனால் ஹோல் ரூட்டாக மாற்றலாம். ஏன் ஹோல் ரூட்டாக மாற்றணும் அப்படின்னா, அப்போ தான் நமக்கு இந்த ஒரு பேட்டர்ன் கிடைக்கும், இந்த ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். இந்த ஒரு பேட்டர்ன் கிடைச்சா தான் அந்த மூல அடிமானங்கிறது உள்ளே இருக்கிற வேல்யூ தான் வரும், சரிங்களா. அதனால் பெரிய ரூட்டாக ஒன்று இருக்கணும், அதுக்கு முன்னாடி ஒரு வேல்யூ இருக்கணும். ரூட்டில் இருக்கிற வேல்யூ தான் நம்ம கெழுவாக எடுத்துக்க முடியும், இந்த பேட்டர்னுக்கு நம்ம கொண்டு வரணும். ஸோ அதனால தான் இந்த ஒரு 1 தனியாக வைக்காமல் நம்ம வந்து 1 வந்து ஒரு முழு என்ன ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து ரூட்டாக எடுத்துக்கிட்டோம், ஓகேங்களா, ரைட். ஸோ இந்த மாதிரி ஃபுல் ரூட் எடுத்துக்கலாம். இந்த கியூப் அப்படிங்கிறது ஃபுல் கியூபாக வந்து வந்தாச்சு. இந்த ஸ்கொயர் அப்படிங்கிறது உள்ளே போகும்போது 4 அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கும், சரிங்களா, ரைட். ஸோ இப்போ நம்ம சால்வ் இது பண்ணும்போது லாஸ்ட்டில் எண்ட் ஆஃப் த வேல்யூ அப்படிங்கிறது 1/64 √3 ஆஃப் 1/4 அப்படிங்கிறதுக்கு நமக்கு கிடச்சிருக்கு, ரைட். ஸோ இதில் வந்து முன்னாடி இருக்கிற வேல்யூ தான் வந்து நமக்கு வந்து ஓகே, கெலு அப்படிங்கிறது நமக்கு முன்னாடி இருக்க வேல்யூ போல், சரி ஓகே. கெலு அப்படிங்கிறது நமக்கு முன்னாடி இருக்கிற 1/64 அப்படிங்கிறது தான் கெலு. வரிசை அப்படிங்கிறது ரூட் கியூப்பில் இருக்கிறது தான் நமக்கான வரிசை அப்படிங்கிறது, சரிங்களா. நம்ம மேலேயே கூட பார்த்துருந்தோம் இல்லையா, முருடுங்கிறது அந்த ஒரு இதனுடைய வகை வரிசை அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து முருடு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான் இதனுடைய வரிசை அப்படிங்கிறதும் நம்மளுடைய முருடு அப்படிங்கிறதும் வந்து ரெண்டுமே வந்து சேம் தான், சரிங்களா. ஸோ வரிசை அப்படிங்கிறது 3, அதே மாதிரி மூல அடிமானம் அப்படிங்கிறது உள்ளே இருக்கிற வேல்யூ, ரூட்குள்ளே இருக்கிற வேல்யூ 1/4, அதே மாதிரி கெலு அப்படிங்கிறது 1/64, சரிங்களா. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயுமே வந்து அந்த ஒரு சேஞ்சஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. வரிசை அப்படிங்கிறது இதில் இதுதான் வந்து வரிசை அப்படிங்கிறது, கெலு அப்படிங்கிறது இந்த 3, இந்த மூல அடிமானங்கிறது உள்ளே இருக்க 4, ஓகேங்களா, ரைட். ரொம்ப சிம்பிள், இது எது எது அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் போனால் இதை ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த இது இது கண்டுபிடிக்கிறது தான் அதில் ஒரு பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க, ரைட். ஓகே, அடுத்த கணக்கு பார்க்கலாம். ரூட் 3√7 மற்றும் 5√7 கூட்டுக அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கூடுதல் ஒரு விகிதமுறு என்ன அல்லது விகிதமுறா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ரெண்டாவது வந்து இது ரெண்டையும் வந்து கழிங்க, அப்போ வந்து இது விகிதமுறா என்ன விகிதமுறை என்னன்னு கேட்குறாங்க, சரிங்களா. ஒன்றும் இல்லை, ரெண்டுத்தையும் கூட்டுங்க. இங்கே பாருங்கள், உள்ள ரூட்டில் இருக்க வேல்யூ சேமாக இருக்கா, ஸோ அப்படியே கூட்டிடலாம். 3+5 அப்படிங்கிறப்ப நமக்கு 8 √7 எஸ் விகிதமுறா என் அப்படிங்கிறது வந்துருச்சு. இங்கே நம்ம ட்ரை பண்ணும்போது ரெண்டுத்தையும் கூட்டும்போது நமக்கு 3√5 எஸ் இதுவும் விகிதமுறா என் தான். ஏன்னா விகிதமுறை என்ன நார்மல் 1 வந்திருக்கும், இந்த டிவைடில் வர மாதிரி வந்திருக்கும், P/Q அப்படிங்கிற பேட்டர்னில் வந்திருக்கும். ஸோ இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு விகிதமுறை இருந்தால் ரூட்டில் வந்தாலே, ரைட். அடுத்தது பாருங்கள், கீழ் காண்பவனவற்றை சுருக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது சுருக்குக அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு வந்து அதே மாதிரி தான். ஸோ உள்ள 63 அப்படின்னு இருக்குன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம தனியாக பிரிச்சு எழுத ட்ரை பண்ணணும். இந்த 9 இருக்குது. ஸோ அந்த 9 3 9, அப்போ 3 மட்டும் வெளியெடுக்கலாம். இங்கே 25 7 அப்படிங்கிறதுல 5 மட்டும் வெளியெடுக்கலாம். இங்கே 4 7 2 மட்டும் வெளியெடுக்கலாம். ஸோ இப்போ உள்ள எல்லாமே 7 7 7 வந்துருச்சு. இப்போ 3 வந்து என்ன பண்ணலாம், இதையும் கூட்டிட்டு இதில் 5 கூட வந்து நம்ம கழிக்கலாம். கழிக்கும் போது நமக்கான வேல்யூ 0 அப்படின்னு தான் வந்துருச்சு, சரிங்களா. அடுத்த கணக்கு பாருங்கள், உள்ள 40 இங்கே 625 320 இருக்குது. ஸோ 40 8 5 எழுதலாம். ஏன் அந்த மாதிரி எழுதுறோம்னா,
பவரில் இந்த மாதிரி கியூப் ரூட் வருது அப்படின்னாலே இது மூணு தடவை பெருக்கல் வர மாதிரியான இதாக வந்து தனித்தனியாக நம்ம பிரித்தா தான் நம்ம கரெக்டாக வரும் சரிங்களா. எட்டுங்கிறது ரெண்டு கியூப்னு வரும், ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு அப்படின்னு வரும். ஸோ அப்போ ரெண்டு கியூப்னு இருக்கிறனால அந்த ரெண்டு மட்டும் தனியாக நம்ம வெளியெடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 125, அஞ்சு கியூப்னு வரும், அஞ்சு மட்டும் வெளியெடுத்துடலாம். இங்கே நாலு கியூப்னு வரும், ஸோ நாலு மட்டும் வெளியெடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அஞ்சு ரூட் கியூப் ஆஃப் அஞ்சு, ரூட் கியூப் ஆஃப் அஞ்சு அப்படின்ற மாதிரி, ஸோ கியூப் ரூட் ஆஃப் அஞ்சு, கியூப் ரூட் ஆஃப் அஞ்சுன்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்க முடியும், கூட்டிக்க முடியும். இது ரெண்டு 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 நாலு, இந்த மூவஞ்சு பாஞ்சு, இது வந்து நமக்கு எவ்வளோ வருது, நான்கு பதினாறு சரிங்களா. ஸோ அப்போ இது ரெண்டு கூட்டலாம், பதினாறால் கழிக்கலாம். கழிக்கும் போது த்ரீ கியூப் ரூட் ஆஃப் அஞ்சு அப்படிங்கிறது கிடைக்குது சரிங்களா. முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை பிரிக்கணும், அந்த உள்ளே இருக்கிற வேலையை பிரித்து தனித்தனியாக கொண்டு வந்தீங்கனாலே உங்களுக்கான ஆன்சர் எளிமையாக கிடைச்சிரும். ரைட். ஸோ அடுத்தது இங்கேயும் வந்து சில பண்புகள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, வகுத்தல் பண்புகள், பெருக்கல் பண்புகள், வகுத்தல் பண்புகள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், இருந்தாலும் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா. ரைட். ஸோ அடுத்தது இதை பெருக்குக, அந்த பெருக்கல் பற்றி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, அதை தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது எப்படி பெருக்கலாம் அப்படின்னா வந்து இதை முடிஞ்ச வரைக்கும் உள்ளே இருக்கிற வேல்யூ வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து நம்ம பிரித்து எழுதிட்டு அதுலேருந்து எந்தெந்த நம்பரை வெளியெடுக்க முடியும்னு பாருங்கள். இதுலேயும் அதே மாதிரி தான். ஸோ ரெண்டு வந்து அதாவது ரெண்டு மூணு தடவை வருது, இப்போ ரெண்டு வெளியெடுத்துடலாம். இங்கே ரெண்டு வந்து நாலு தடவை வருது, ஸோ மூணு தடவை இருக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு வெளியெடுத்துடலாம். ஒரு ரெண்டு வந்து ரூட் ரெண்டுலேயே வந்து இருக்கட்டும். ஸோ இங்கே வந்து ரூட் கியூப் ஆஃப் ரெண்டு, இங்கே வந்து ரூட் கியூப் ஆஃப் வந்து சாரி கியூப் ரூட் ஆஃப் வந்து அஞ்சு, கியூப் ரூட் ஆஃப் ரெண்டு அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா. ரைட். ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டு தீம் வந்து தனியாக வச்சிடலாம். ரூட்டில் இருக்கிறது வெளியே வந்து இந்த ரெண்டு பெருக்கள் ரெண்டுன்னு போட்டோம்னா நாலு வந்துருது சரிங்களா. அப்போ நாலு ஹோல் கியூப் ரூட் ஆஃப் வந்து டூ இன்ட்டு ஃபைவ் அப்போங்கிறப்ப கியூப் ரூட் ஆஃப் டென் அப்படிங்கிறது இருக்குது. வெளியே வந்து நமக்கு ஃபோர் இருக்குது, அவ்வளோதான் சிம்பிள் ஓகேங்களா. ஸோ அதை முடிஞ்ச வரைக்கும் பிரித்து இதுலேருந்து எந்த அளவுக்கு வெளியே கொண்டு வர முடியும்னு பார்த்து அந்த வெளியே கொண்டு வந்த ரெண்டு வேல்யூம் கூட்டு பெருக்கிட்டு உள்ளே இருக்கிற ரூட்குள்ளே இருக்கிற ரூட்டு தனியாக இருக்கிற வேல்யூ ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிரிக்கலாம். ஏன்னா இது வந்து கியூப் ரூட்டில் இருக்குது, இதுவும் கியூப் ரூட்டில் இருக்குது, ரெண்டும் கியூப் ரூட்டில் இருக்கிறனால தான் உள்ளே பெருக்க முடியுது. இது ஸ்கொயர் ரூட்டில் இருந்துச்சுன்னா ஒன்று ஸ்கொயர் ரூட்டு ஒன்று கியூப் ரூட்டில் இருந்தால் அந்த மாதிரி பண்ண முடியாது சரிங்களா. ஸோ ரெண்டுமே ஒரே அந்த ரூட் வேல்யூ ஒரே மாதிரி இருந்தால் தான் பண்ண முடியும் சரிங்களா. அது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இல்லை ரெண்டு கியூப் ரூட்டாக இருக்கணும், இல்லை ரெண்டு ஸ்கொயர் ரூட்டாக இருக்கணும், இல்லை வந்து அந்த ஸ்கொயர் அந்த பவரில் வர வேல்யூ வந்து ஃபோரோ ஃபைவோ ரெண்டு சேமாக இருந்தால் அந்த மாதிரி பண்ண முடியும், பெருக்க முடியும் சரிங்களா. ரைட். அடுத்து கணக்கு பாருங்கள். ஸோ இதனுடைய மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் சேம் தான். 72 அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பிரித்து எழுத ட்ரை பண்ணலாம். ஸோ பிரித்து எழுத ட்ரை பண்ணும்போது வந்து நமக்கு 6636 வரும், 36 பெருக்கள் 2 வந்து 72 வருமா. ஸோ அந்த 6636 அந்த 6 வெளியெடுத்துடுறோம். அடுத்தது நன்னாங் 16 பெருக்கள் 2 வந்து 32 வரும். ஸோ அப்போ நம்ம 4 வந்து வெளியெடுத்துடலாம். 5 25 பெருக்கள் 2 50. ஸோ அப்போ அந்த 5 வந்து நம்ம வெளியெடுத்துடலாம். ரைட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா வந்து ஸோ அதுதான் இந்த ஸ்டெப் வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இங்கேயே வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து இந்த வந்து ரெண்டு நான் இந்த ரெண்டு அஞ்சு மூணு ஓகேங்களா. இது மூணுத்தையும் பிரிக்கலாம், மூணுத்தையும் தனித்தனியாக அந்த நம்பர்ஸ் மட்டும் தனித்தனியாக வந்து பிரிக்கலாம். இங்கே இருக்கிற நம்பர்ஸும் வந்து சேர்த்து நம்ம தனித்தனியாக வந்து பிரிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா மீதி இருக்கிறது ரூட் டூ ரூட் டூ ரூட் டூ அப்படிங்கிறது தான் வெளியே இருக்குது தனியாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ரூட் டூ ரெண்டு ரூட் டூ அப்படிங்கிறதுலேருந்து ஒரு டூ நம்ம அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கலாம். இங்கே ஒரு ரூட் டூ மட்டும் தனியாக இருக்குது. ஸோ இந்த டூ பெருக்கள் 3600 அப்படின்னு போடும்போது 7200 இருக்குது, வெளியே வந்து ரூட் டூ தான் இருக்குது சரிங்களா. ஸோ அதை பிரித்து எழுத ட்ரை பண்ணிவிட்டு அங்கேருந்து வர நம்பர்ஸ்லாம் ஒன்றா பெருக்குங்க. ரூட் டூவை வந்து ஏதாவது ஒன்றா சேர்ந்து வர முடியுமான்னு பார்க்கும்போது இங்கே ஒரு ரெண்டு வருது, அதுக்கப்புறம் வெறும் ரூட் டூ மட்டும் தான் இருக்குது சரிங்களா. ஸோ இப்படி எழுதினாலே கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட். ஸோ இதை வந்து இதால் வந்து வகுக்க என்ற முருடை வந்து டேஸால் வந்து இதை சிக்ஸ் பவர் வேல்யூவில் வந்து சிக்ஸ் வர மாதிரி வந்து நமக்கு வந்து இந்த வேல்யூவால் நமக்கு வந்து பெருக வகுக்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சேம் தான் ஓகேங்களா. இங்கே 8 இருக்குது, இங்கே 6 இருக்குது. இங்கே வந்து பவரில் ரூட் பவரில் வந்து நமக்கு வந்து 9 இருக்குது, இங்கே வந்து நமக்கு ரூட் பவரில் வந்து 6 இருக்குது சரிங்களா. ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம், 1/9 எழுதலாம், இது வந்து 1/6 எழுதலாம் ஓகே. ரைட். ஸோ இது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து மேலே இருக்கிற பவர் வேல்யூ வந்து அதாவது பகுதி வேல்யூ வந்து ஒரே மாதிரி கொண்டு வந்தால் தான் நம்மளால் ஒரே இது கொண்டு வர முடியும். ஏன்னா அப்போ தான் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸோ பெருக்கணும் அப்படின்னா வந்து அந்த இந்த ரூட் வேல்யூ வந்து ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா. ஸோ அப்போ நம்ம இந்த 9 அப்படிங்கிறது ரூட் 9 இருந்தது தானே. ஸோ அப்போ அந்த 1/ அதுதானே 1/9 மாற்றிருக்கோம். அப்போ இந்த கீழே இருக்கிற வேல்யூ ஒரே மாதிரி கொண்டு வந்தால் தான் நம்மளால் கொண்டு வர முடியும். அப்போ என்ன பண்ணலாம், ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். 18 வருது. ஸோ இங்கே 18 வரும்னா மேலே இப்போ ரெண்டாலையும் மேலே கீழே ரெண்டால் பெருக்கணும். இங்கே 18 வரும்னா மேலே கீழே மூணால் பெருக்கணும். ஸோ பெருக்கியாச்சு. ஸோ இப்போ 1/18 நம்ம ஹோல் பவரில் வந்து ரூட் ஆஃப்ல ரூட் வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. உள்ள வந்து நமக்கு என்ன இருக்கும், மீதி ரெண்டு இங்கே இருக்க ரெண்டு இங்கே இருக்க மூணு மட்டும் உள்ள ஸ்கொயராகவும் இங்கே கியூபாகவும் இருக்கும் சரிங்களா. அது தட் மீன்ஸ் வந்து என்னன்னா 8x8 இங்கே 6 வந்து 6x6x6 அப்படிங்கிறது வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 8×8=64 இங்கே வந்து 6×6=36 அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ பட் ஆனால் வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா வந்து
ஸோ இந்த மேலே இருக்க எட்டையும் இங்கே கீழே இருக்க ஆறையும் வந்து அடிச்சு போட்டுக்கலாம். இங்கே அடித்தோம் அப்படின்னா வந்து இங்கே மேலே ஆறு வரும், இங்கே மூணு வந்துடும். இங்கே திருப்பி அடித்தோம் அப்படின்னா இங்கே வந்து மூணு வந்துடும், இங்கே ரெண்டு வந்துடும். திருப்பி அடித்தோம் அப்படின்னா இங்கே மறுபடியும் மூணு வந்துடும் சரிங்களா. ஸோ மூணு பேருக்கள் மூணு பேருக்கள் மூணு அப்படிங்கிறப்ப 27 போட்டாச்சு. மேலே இங்கே வந்து எட்டு மட்டும்தான் இருக்கும். ஸோ 8/27 அப்படிங்கிறது போட்டாச்சு. இந்த 8/27 எப்படி எழுதலாம், 2/3 3 எழுதலாமா. இந்த 8 அதாவது 2/3 எட்டு, அதே மாதிரி 3/3 அப்படிங்கிறது 8 சரிங்களா. ஸோ அப்போ 2/3 எழுதிக்கலாம். இந்த 3 வந்து இந்த 18 வந்து 1/18 இருக்கு இல்லையா, அது வந்து பெருக்கல் இருக்க மாதிரி தான், அதாவது 3 1/18 அப்படின்னு இருக்கிற மாதிரி தான். ஸோ 1 3 6 3 18 அப்போ 1/6 வச்சுக்கலாம். இந்த 1/6 எழுதும் போது எப்படி எழுதிக்கலாம், 1/6 பேர் என்ன, ரூட் வேல்யூவில் இருக்கிற 1/6 அப்படிங்கிறது தானே அர்த்தம். ஸோ அப்போ ரூட் 6 ஆஃப் 2/3 அப்படிங்கிறது தான் இதோடைய வேல்யூ ஆன்சர் ஓகேங்களா. ரைட், அடுத்தது இதற்கான பயிற்சி கணக்குகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கூட்டல் மற்றும் கழித்தல் பண்புகளை பயன்படுத்தி சுருக்குக அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இது கொடுத்துருக்காங்க. தென் வந்து பெருக்கல் வகுத்தல் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து பயன்படுத்தி வந்து இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட் ஓகே. அடுத்தது பகுதியை விகிதப்படுத்துக அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்துக்கிற கணக்கு இருக்குது. பகுதி அப்படின்னா என்னென்னா மேலே இருக்கிற தொகுதி கீழே இருக்கிறது பகுதி சரிங்களா. ஸோ இதில் பகுதியை விகிதப்படுத்துக்கன்னா கீழே இருக்கு இல்லையா, அது ரூட் வேல்யூவில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து நார்மல் நம்பராக கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ரைட், எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த இந்த பாயிண்ட்டை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, 7/14 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த ரூட் 14 இருக்கிறத மேலே கீழே இந்த கீழே இருக்கிற வேல்யூவை மேலே கீழே பேருக்குங்க. இப்போ மேலேயும் கீழே ரூட் 14 இந்த ஸ்டெப் பாருங்கள், மேலே கீழே ரூட் 14 மேலேயும் கீழே நம்ம பேருக்கிறோம். பெருக்கும்போது இது ரெண்டும் வந்து நம்ம கேன்சல், இங்கே ரெண்டுத்தில் இருக்கிற அந்த ரூட் வேல்யூ கேன்சல், ரூட் 14 × √14 அப்படிங்கிறது 14 தான் சரிங்களா. மேலே 7/14 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இங்கே 1/7 2/14 அப்போ கீழே 2 வந்துருச்சு சரிங்களா. ஸோ ரூட் 14 √2 அப்படின்னு வந்துருச்சு. அடுத்தது இந்த ஸ்டெப்பை இந்த ஒரு கேள்வி எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ப்ளஸ்ஸோ மைனஸோ வந்துச்சு, ஒரு நம்பரு ப்ளஸ் இன்னொரு நம்பர் ரூட் வேல்யூ அல்லது மைனஸ் ரூட் வேல்யூ அப்படிங்கிற இந்த ஒரு பேட்டர்ல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, இந்த வேல்யூ என்னன்னு பாருங்க, அதில் வந்து இடையில இருக்கிற நம்பருக்கு ஆப்போசிட், இப்போ ப்ளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் எடுத்துக்கோங்க, மைனஸ் இருந்தால் ப்ளஸ் எடுத்துக்கோங்க. இப்போ மைனஸ் இருக்கு அப்போ நம்ம ப்ளஸ் எடுத்துக்கலாம். ப்ளஸ் எடுத்துக்கிட்டு 5+ இப்போ 5 √3 இருக்கா, அப்போ 5 √3 அப்படிங்கிறத மேலேயும் கீழேயும் வந்து அதே நம்பரால் பெருக்குங்க. எப்படி இதனால் பெருக்கும்போது ஆன்சர்லாம் வந்து எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னா, ஒரே நம்பரால் மேலே கீழே பண்ணோம்னா ஆன்சர் மாறாது. ஸோ அதனால தான் அப்படி பண்ணுறோம். ஸோ மேலே கீழே வந்து நம்ம பெருக்கிறோம். பெருக்கும்போது இது வந்து a-b இது a+b அப்படிங்கிற மாதிரி பேட்டர்ல இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், a²-b² அப்படிங்கிற ஃபார்முலா அப்படி போட்டுக்கலாம் சரிங்களா. இந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தோம், போன வீடியோவில் கூட நம்ம தொடர்ந்து நிறைய இடத்துல பார்த்துட்டே இருந்தோம். ஸோ அந்த ஃபார்முலா தான் சரிங்களா. a² அப்படிங்கிறப்ப 5² - b² அப்படிங்கிறப்ப √3² ஓகேங்களா. √3² பண்ணோம்னா 3 தான் நமக்கு வரும் சரிங்களா. ஸோ அப்போ நம்ம 3 எழுதிக்கலாம் கீழே. இங்கே வந்து 5² பண்ணால் 25, √3² பண்ணோம்னா 3. மேலே வந்து நம்ம இதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த வேல்யூ வருது, அதாவது a+b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கும். ஸோ அதன்படி இந்த ஃபார்ம் இந்த பேட்டர்ன் வந்துடும். லாஸ்ட்டில் நம்ம அடிச்சு போடும்போது வந்து 14 5√3/11 அப்படிங்கிறது கிடச்சிடும் சரிங்களா. ஸோ ரொம்ப எளிமை தான். இந்த பேட்டர்ன் பகுதியை வந்து விகிதப்படுத்துக்கு அப்படின்னாலே இந்த மாதிரி நார்மலாக ஒரு ரூட் இருக்குன்னா மேலேக்கிலே அப்படியே வந்து பெருக்குங்க ஆன்சர் உங்களுக்கு எளிமையாக வந்து பகுதியை வந்து நார்மல் நம்பர் எழுதிட முடியும். இல்லை இல்லை இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்குது 5 √3 இருக்குன்னா அதை அப்படியே ப்ளஸ்ஸாக மாற்றிட்டு மேலேயும் கிளியும் பெருக்கிக்கோங்க. ரைட், ஸோ டோட்டலாக இருக்கிற எல்லா எடுத்துக்காட்டு பகுதிகள் எல்லா மாடல்ஸுமே வந்து நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது இதற்கான ஒரு இது மாதிரி பயிற்சி கணக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம் இல்லையா பகுதியை விகிதப்படுத்துக்கு அப்படிங்கிறத இந்த பேட்டர்ன் பார்த்தோம் இல்லையா, சேம் அதே தான் டிட்டோவாக அதே தான் சேம் ஓகேங்களா. இது எல்லாமே அதே மாதிரி மாடலில் ட்ரை பண்ணிங்களே போதும். இப்போ இது இருக்குன்னா மேலே கீழே அதே நம்பரில் பெருக்குங்க. இப்போ இது இருக்குது அப்படின்னா இந்த இதோடைய ப்ளஸ் இருக்குன்னா மைனஸ் வேல்யூ போட்டு மேலே கீழே பெருக்குங்க, உங்களுக்கான வேல்யூ அப்படிங்கிறது கிடைச்சிரு, ஆன்சர் அப்படிங்கிறது கிடைச்சிரு சரிங்களா. ரைட், ஸோ ஆன்சர் பார்த்துக்கோங்க. ரைட், ஸோ நெக்ஸ்ட்டு அறிவியல் குறியீடு பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த அறிவியல் குறியீடு பற்றி நம்ம போன 7th வந்து பார்த்துருந்தோம், அதே தான் சேம் டீட்டோவாக அதே தான் இருக்குது. அதாவது அறிவியல் குறியீடு அப்படிங்கிறது a·10⁻ அப்படிங்கிற இந்த பேட்டர்னில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ இது உங்களுக்கு தெளிவாகவே உங்களுக்கு வந்து விளக்கியிருக்காங்க. ஸோ இந்த நம்பரை நீங்கள் அறிவியல் குறியீடு எழுதணும் அப்படின்னா, ஸோ இங்கே 4 இருக்கா, அந்த 4 லாஸ்ட்லேருந்து நீங்கள் எத்தனை, அதாவது இந்த ஒரு நம்பர் ஃபஸ்ட்டு ஒரு நம்பரை விட்டுட்டு அடுத்து புள்ளி வைக்கிற மாதிரி நம்ம கொண்டு வரணும். இப்போ இந்த லாஸ்ட் 4 இருக்குது, 4 இப்போ 1, 2, 3, 4, 5, 6 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ 9 வந்து புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ புள்ளி வைக்கும் வந்து நமக்கு எவ்வளோ 6 அப்போ 9.76 அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு 10⁶ அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கலாம் சரிங்களா. ஸோ இதே மாதிரி தான் எல்லாமே. அதே மாதிரி தசம வடிவில் எழுதணும் அறிவியல் குறியீட்டு அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த 6.34 இருக்கா, இங்கே வந்து 10⁴ இருக்கா, இங்கே எத்தனை இருக்குன்னு பாருங்கள், 10⁴ இருக்குன்னா
இதுக்கு இந்தாண்ட இந்த பாயிண்ட்டுக்கு இந்தாண்ட அத்தனை பாயிண்ட் நீங்கள் தள்ளி கொண்டு வரணும் ஓகேங்களா. இங்கே 4 இருக்குது, இங்கே பாயிண்ட்டுக்கு இந்தாண்ட 1, 2, 3, 4 ஓகேங்களா. ஸோ இது வந்து எடுத்துக்கணும். அப்போ எத்தனை இது வருது, 6, 3, 4, 00 அப்போ 63,400 அப்படிங்கிறது வருது சரிங்களா. ஸோ இதுதான். ஸோ தசம என்ன மாத்துறதுனா இந்த மாதிரி திருப்பி நீங்கள் அந்த எத்தனை வேல்யூ திருப்பி கொண்டு வரணும். இதே அறிவியல் குறியீடு அப்படின்னா வந்து எத்தனை அந்த அந்த ஒரு ஸ்தானத்தை விட்டுட்டு மீதி எத்தனை ஸ்தானம் இருக்கோ அத்தனை ஸ்தானம் வந்து நீங்கள் கொண்டு போயிட்டு அது எத்தனை ஸ்தானமோ அதை வந்து 10 பவரில் எழுதிருங்க. இப்போ 7 ஸ்தானம் அப்படிங்கிறது மேலே 10 பவரில் எழுதிருங்க. முடிஞ்சு அவ்வளோதான் சரிங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடியுமே பார்த்தாச்சு, இருந்தாலும் ஒரு டைம் வந்து என்ன அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிட்டேன். ஓகே ஸோ சேம் டிட்டோவோ அதே தான். ஸோ பயிற்சி கணக்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா ரைட். ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு ரைட்டு. ஸோ இந்த இதில் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து அந்த விகிதமுறை எண் விகிதமுறையெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதை வச்சு கணக்குகள் வந்து கூட கேட்டிருக்காங்க. ஓகே ஸோ இதெல்லாமே நம்ம ஆன்சரோடவே கொடுத்துருக்கோம். ஓகே லாஸ்ட்டில் வந்து நினைவு கூறுவதற்கான கருத்துக்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாமே பார்த்ததுதான். முடிவுரை தசம விகிதம்னா எப்படி இருக்கணும், முடிவுரை தசம் என்ன என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பேசிக்கான ஃபேக்ட்டு தான். முடிவுரா சூழல் தசம என்ன, பிபிக்யூவின் தசம விரிவு தான் வந்து அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு விகிதமுறு எண், அதாவது முடிவுரா சூழலில் எப்படி இருக்கும், முடிவுரை சூழலில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. முடிவுரு அப்படிங்கிறது வந்து இந்த 2 பவரில் இருக்கும் இல்லை 5 பவரில் இருக்கும் பகுதியில் ஓகேங்களா. இல்லை அப்படின்னா அது வந்து முடிவுரா சூழலில் இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட்டு ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. மற்றதெல்லாம் பிபிக்யூவில் விகிதமுறை எண்ணுங்கிறது பிபிக்யூவில் தான் வந்து இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து அந்த மாதிரி எழுத முடியாது. இது வந்து விகிதமுறை எண்கள் அப்படிங்கிறது, அதாவது இந்த மாதிரி எழுத முடியாத எண்கள் விகிதமுறை எண்கள், விகிதமுறை எண்கள் பிபிக்யூவில் இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க ரைட். ஓகே அடுத்தது முருடே அப்படிங்கிறது இந்த மாதிரியான பவரில் இருக்குது அப்படின்னா அந்த பவரில் இருக்கிற அந்த எண் வேல்யூ தான் முருடே அப்படிங்கிறது. ஓகே நெக்ஸ்ட் அப்படிங்கிறது இந்த பேட்டர்ன், அதாவது விகிதமுறை எண்களுடைய அந்த இது வந்து எப்படி எப்படி எழுதலாம், எப்படி எப்படி மாறி வந்தாலும் எப்படி ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அறிவியல் குறியீடு வந்து எப்படி எழுதணும், என் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 10 பவர் n அப்படிங்கிற மாதிரி தான் எழுதணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இயற்கணித முற்றுரிமைகள் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒன்றுமே இல்லை, நம்ம 6th 7th பார்த்தல அதே மாடல் சேம் டிட்டோவோ அதே மாடல் தான். ஃபார்முலாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாடல் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ இதெல்லாமே நீங்களே ஓனாவே பார்க்குற அளவில் தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ரைட். ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த ஃபார்முலா நம்ம போன இதில் வந்து நம்ம கொடுக்கல. அதே மாதிரி மற்ற ஃபார்முலாஸ் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தாச்சு. 8 ஃபார்முலா பார்த்தோம். இது வந்து ஒரு 9வது ஒரு ஃபார்முலா, அதை வந்து நான் வச்சுக்கோங்க. a+b+c² ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்முலா வந்து பார்த்துக்கோங்க. மற்றபடி எல்லாமே டீட்டோவாக சேம் தான் ஓகேங்களா. ஸோ அங்கே வந்து நம்ம இப்போ எப்படி நம்ம வந்து அந்த அந்த இதில் வந்து இந்த ஃபார்முலாபடி எப்படி கொண்டு வந்து அதை சப்ஜெக்ட் பண்ணுவோமோ அதே மாதிரியே தான் ஓகேங்களா. இந்த ஃபார்முலாலாம் நம்ம அதிலே பார்த்தாச்சு. ஸோ 8 ஃபார்முலா அதில் பார்த்தோம். இதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபார்முலா தான் கொடுத்துருக்காங்க, 9 ஃபார்முலா ஓகேங்களா ரைட். ஸோ இது இந்த ஃபார்முலாவும் நம்ம அதிலே வந்து நம்ம பார்த்தாச்சு. ஓகே ஸோ பயிற்சி கணக்கில் ஆன்சர் பார்த்துக்கோங்க. ஓகே ஸோ அவ்வளோதான். இதற்கு அடுத்து இருக்கிற பகுதிகள் எல்லாமே நம்ம சிலபஸில் கவர் ஆகுது. காரணிப்படுத்துக்கான்னு கொடுத்துருப்பாங்க லாஸ்ட்டில். ஸோ இதெல்லாம் நமக்கு சிலபஸில் கவர் ஆகுது. இது வரைக்கும் தான் நம்ம சிலபஸ் பகுதி ஓகேங்களா. ஸோ 9th ரொம்ப ரொம்ப எளிமை தான். இதில் லாஸ்ட்டில் இருக்கிற பகுதியில் அந்த முற்றுரிமைகளை பயன்படுத்தி சால்வ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை வந்து நமக்கு வந்து அந்த அறிவியல் குறியீடாக இருக்கலாம், இதெல்லாமே நம்ம ஆல்ரெடியுமே வந்து நம்ம பார்த்தாச்சு சரிங்களா. ஸோ அதெல்லாமே வந்து நம்ம அதனால் இந்த 9th பொறுத்தவரைக்கும் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இதற்கு முன்னாடி பார்த்த விஷயங்கள் தான் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா பார்த்த விஷயங்களாக இருக்கும் சரிங்களா. அதாவது இந்த 9th பொறுத்த வரைக்குமே மெயினாக நம்ம வந்து பார்த்துட்டு எண்களை பற்றி பார்த்துருந்தோம். விகிதமுறை என்ன என்ன, விகிதமுறை என்ன என்ன, அதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி சுருக்கிறது, எப்படி வந்து என்னென்ன பண்ணுறது, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாமே வந்து பார்த்துருந்தோம். தென் வந்து இதில் எண்களை பற்றின ஒரு பேசிக்கான விஷயங்களும் வந்து பார்த்துருந்தோம். தசம எண் விகிதமுறை என்ன, தசம என்ன அப்படி மாற்றுறது, தசம என்ன விகிதமுறை என்ன பார்த்துறது மாற்றுறது அப்படிங்கிறதெல்லாமே பார்த்துருந்தோம் சரிங்களா. ஸோ மெயினான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புக்குள்ளே கவர் ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் இந்த மாடலில் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னாலே போதுமானது. மெயினாக வந்து அந்த பவரில் அந்த எண்களுக்கு மேலே வந்து கோடு போட்ட மாதிரியான மாடல்ஸ் இருந்துச்சு இல்லையா, அது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ ரீசெண்டாக நிறைய க்வெஸ்சன் பேப்பரில் அது கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது.
அந்த மாடல் வந்து மறக்காமல் வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ அந்த ஷார்ட்கட் மெத்தட் மறக்காம நான் வச்சுக்கோங்க. எத்தனை பவரில் கோடு இருக்கோ அத்தனை கீழே வந்து 9 போடுற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதை அந்த மாடல் வந்து மறக்காமல் பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ அவ்வளோதான் சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் 6th, 7th ஒரு வீடியோவில் முடித்தோம், 8th வந்து ஒரு வீடியோவில் முடித்தோம், இந்த வீடியோவில் 9th வந்து டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிவிடும். ஸோ நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாடலாம் திருப்பி வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் குயிக்காக உங்களுக்கும் வந்து என்ன அளவுனா பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து சிம்பிளான விஷயங்கள் நிறைய பெரிய லென்த்தாக சொன்னாலும் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபுல்லாக வந்து பார்க்க முடியாது அப்படிங்கிறனால தேவையானதை கரெக்டாக கிரிப்ஷாக வந்து கிரிப்ஸாக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை தெளிவாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க சரிங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோஸை பார்க்குறதோட மட்டும் நிறுத்திடாமல் மறக்காமல் இந்த பயிற்சி கணக்குகளை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வெளியே எங்கேயுமே போக தேவையில்லை, பயிற்சி கணக்குகள் தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கான ஆன்சரும் நம்ம தெளிவாகவே கொடுத்துருக்கோம். நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துட்டு அந்த ஆன்சர் கரெக்டாக கொண்டு வர முடியுதா அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை மறக்காமல் பண்ணிடுங்க சரிங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.